இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையான 5வது டெஸ்ட் போட்டி தர்மசாலாவில் இன்று நடைபெறுகிறது. இந்திய அணி ஏற்கனவே தொடரை வென்ற நிலையில் தற்போது கடைசி டெஸ்ட் போட்டிக்காக தயாராகி வருகிறது. இந்த நிலையில் செய்தியாளர்கள் பேசிய கேப்டன் ரோஹித் சர்மா பல்வேறு விஷயங்கள் குறித்து பேட்டியளித்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். அஸ்வின் 100வது டெஸ்ட் போட்டியில் விளையாட இருக்கிறார். இது மிகப்பெரிய சாதனை. அவர் ஒரு மேட்ச் வின்னர். ஒவ்வொரு தொடரிலும் மிகப்பெரிய பங்கை அணியின் வெற்றிக்கு ஆற்றுகிறார். நான் U19 கிரிக்கெட்டில் இருந்து அஸ்வினை பார்த்து வருகிறேன். நான் பார்க்கும்பொழுது அவர் தொடக்க வீரராக இருந்தார். நானும் அப்போதெல்லாம் பந்து வீசுவேன். தற்போது நான் பேட்ஸ்மேனாக மாறிவிட்டேன். ஆடுகளத்தில் அவர் கடுமையாக பயிற்சி செய்வார். வலைப்பயிற்சியில் பல மணி நேரம் பேட்ஸ்மேன்களுக்கு பந்து வீசி நான் பார்த்திருக்கிறேன். அஸ்வின் எப்பொழுதுமே அணிக்காக விளையாடக்கூடியவர். ராஜ்கான் டெஸ்டில் கூட எங்களுக்கு போன் செய்து நான் மீண்டும் அணியில் வந்து சேர்ந்து கொள்கிறேன் என்று கூறினார். நான் பள்ளியில் பெரியதாக படிக்கவில்லை, ஆனால் கிரிக்கெட் களத்தில் எதிரணி குறித்து நன்றாக படிப்பேன். ஒரு கேப்டனாகவும் பேட்ஸ்மேனாகவும் கற்றுக்கொள்ளும் முயற்சியை நான் மகிழ்ச்சியாக செய்வேன். இந்த தொடரில் நாங்கள் பல அழுத்தத்திற்கு ஆளானாலும் அப்போதும் கூட ரிலாக்ஸாக இருந்து அதிலிருந்து மீண்டு வர வழியை கண்டுபிடித்தோம். ஆடுகளம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாகவே இல்லை. வேறு எப்படி செயல்பட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய ஒரே இலக்கு வெற்றிதான். சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானங்களில் கூட இரு அணிகளுக்குமே சாதக பாதகங்கள் விஷயங்கள் நிறைய இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இந்த தொடரில் நாங்கள் வென்ற விதம், தோல்வியிலிருந்து மீண்டு வந்த விதம் திருப்திகரமாக இருக்கிறது. நான் தர்மசாலாவில் இதுவரை ஒரு டெஸ்ட் போட்டியில் கூட விளையாடியதில்லை. 2017 நடைபெற்ற டெஸ்டில் கூட வேகப்பந்து வீச்சாளர்கள் ஸ்பின்னர்களின் பங்கு மிக முக்கியமாக இருந்தது. ஆடுகளம் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. பந்து முதலில் கொஞ்சம் ஸ்விங் ஆகும் என்று நினைக்கிறேன். இன்றைய போட்டியில் கூடுதலாக ஒரு வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்து கூட விளையாட வாய்ப்பு இருக்கிறது. இளம் வீரர்கள் எந்த சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலும் பங்கேற்காமல் இருந்தால் நிச்சயம் ரஞ்சி போட்டிகளில் விளையாட வேண்டும். மருத்துவக்குழு ஓய்வுக்கு அறிவுறுத்தியிருந்தால் மட்டுமே தவிர அனைத்து வீரர்களுமே இனி உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட வேண்டும். உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிதான் இந்திய கிரிக்கெட் அணியின் உயிர் நாடியே. அதற்கு அனைவரும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ரோஹித் சர்மா கூறியிருக்கிறார்.